என்னடா நடக்குதுங்க? ஸ்டூடண்ட்ஸ் குள்ள பிரச்சனை. போலீஸ் ஃபோன் போட்டு வர சொல்ல வேண்டியதானே? போலீஸா? அங்க பாருங்க. என்னடா பாத்தல்ல, துப்பாக்கி சவுண்ட் கேட்டோன்னா ஒரு பையன் இல்ல, எல்லாம் பயந்து ஓடி போட்டானுங்க. இத நீங்க பண்ணையா பிரதர்? நீங்க காலை சுடவனா ஆளை சுடவனா? மேல யாரு சுடுங்கயா? வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது சுடுங்க. என்னம்மா என்ன பாக்குற? போலீஸ்காரங்கிட்டே இவ்வளவு தைரியமா பேசுறன்னு பாக்குறியா? உங்கள மாதிரி தப்பான போலீஸ்காரங்களுக்கு அப்பு வைக்க வர்றாண்டா வர்றாண்டா எங்க அண்ணன்? ராஜாவோட ஆசைப்படியே போலீஸ் அண்ணன் சிட்டில அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிட்டாரு. வக்கீல் அண்ணே தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் லாயர் ஆயிட்டாரு. டாக்டர் அண்ணன் வெளிநாட்டில் படிச்சு மிகப்பெரிய சர்ஜன் ஆகி சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டிட்டாரு. இந்த நேரத்தில் ராஜாவோட தங்கச்சி லட்சுமிக்கு சொல்ல முடியாத ஒரு நோய் வந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக மெட்ராஸில் இருக்கிற அண்ணனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப நத்திங் டு வரி, ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும். உடனே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்கிறேன். ஓகே. காலையில் ஏதாவது கோயிலுக்கு போகலான்னு ராஜா கிட்ட சொன்னப்போ எங்கள் அண்ணன் தாண்டா எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்கிறான். அந்தளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கானே. ஐயோ, இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி டாக்டராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே என் தம்பி தான். ஏய் ராஜா, நீ உடனே ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இவன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வா, எல்லாம் நல்லபடியாக முடியும். சரியா? சரிண்ணா. பாட்டி தங்கச்சி இவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். தியேட்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. அனஸ்தீஷா கொடுக்க ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்புறம் பாட்டி சிஸ்டர் கூட போயிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிடுங்க. 2 லட்சமா? அவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்க தம்பி போறது? ஏன் பாட்டி, ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் கொண்டு வரல? பணமெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிறோம்னு தம்பி தான் சொன்னாப்ல. அவன் சொல்லுவான் பாட்டி, தம்பிக்கு எதுவும் தெரியாது. பேங்க்ல லோன்லாம் போட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலே நான் கட்டியிருக்கேன். இப்படி வரப்போறவங்களுக்குலாம் இலவசமா ஆபரேஷன் பண்ணேன்னு வெச்சுக்கங்களேன், அப்புறம் அந்த கடன்லாம் எப்படி அடைக்கிறது? என்னங்க தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராத்திரி பகல அந்த தம்பி கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சதை எங்களை மாதிரி நாலு ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டேன் தம்பி. தம்பி என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என்னமோ உண்மைதான், ஆனா இதெல்லாம் நான் போய் கடன் கொடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை கொடுத்தா ஆபரேஷன் பண்றேன். சொல்லுதாயே, இதெல்லாம் நீ கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நக, இதை வித்துட்டு ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிடு. சரிதாயே. கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையா? சரி, வேற வழி இல்லை, உயிரை காப்பாத்தணுமே. இதை வச்சு பணம் எடுத்துருவாங்க, நான் ஆபரேஷன் கட்டி. சரிங்க தம்பி. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு இன்னும் ஊசி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஆபரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது, இனிமே லக்ஷ்மி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க தம்பி. தம்பி, நீங்கள் கேட்ட 2 லட்சத்தை என்னால் பெறட்ட முடியல. காவல காலத்தில் இருக்கிறத விட்டு கூட 1 லட்சம் தான் தேர்ந்துச்சு. இந்தாங்க தம்பி. தம்பி, என் பேட்டி உள்ளே போய் பார்க்கலாமா தம்பி? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாம் வாங்க. என்ன பாட்டி இது? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் பணத்தை கம்மியாக கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இங்கே பார், நீ என்ன பண்ணு? குட் மார்னிங் டாக்டர். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மொத்த பணத்தை கொடுத்தா தான் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுவேன், புரிஞ்சுதா? அப்படிலாம் சொல்லாத ராஜா. ஊரில் இட்லி விட்டாவது உன் பாக்கி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அறிவு
அறிவு கட்டத்தரமா பேசாத பாட்டி. இட்லி வித்தெல்லாம் 100,000 ரூபாய் கொடுக்க முடியாது. இங்க பாரு, 100,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி ஆச்சுன்னா கூட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே கூட்டு போக முடியாது. என்ன சொன்ன? கையினால எத்தனை நீ வாங்கி சாப்பிட்டு இருப்ப? நன்றி எடுத்தனமா படத்துக்காக ஒரு பச்சை பிள்ளை உயிரோட அப்படி விளையாடுறிய, நீ விளையாடுறியா? நாசமா போயிருவேன். ஐயோ, கிழவியோட பாவம் உடனே சும்மா விடாதா. என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? யாரு இவங்க? அது எங்க பாட்டி தான், கொஞ்சம் மனநிலை சரியில்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, கேர்ஃபுல் போங்க சார். எல்லாரும் போங்க சார், நோ ப்ராப்ளம், போங்க போங்க சார். எடி பிச்சக்கார கிழவி, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஏன் கையாளி ஆபரேஷன் பண்ண வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடியே அடிச்சு அவமானப்படுத்திட்டல, என்ன பண்றேன் பாரு. முன்னாடி மற்ற ரெண்டு அண்ணங்களோட சேர்ந்து
அண்ணனுங்களை பத்தி இந்த ராஜா கண்ட கனவெல்லாம் நொறுங்கி போச்சு. தங்கச்சியையும் பாட்டியும் பறி கொடுத்த இந்த ராஜா இனிமே என்ன செய்ய போறான்?